அடிமைத்தனத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு உலக அரங்கில் இந்தியா தலைநிமிர்ந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நடைபெற்ற புனித மீராபாயின் 525வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற பிரதமர் மீராபாய் நினைவாக நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மீராபாய் சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டினார். தெலுங்கானா மாநிலத்தில் கடந்த 7 ஆண்டுகளில் 6 அரசு துறைகளுக்கான தேர்வுகளில் வினாத்தாள் கசிந்துள்ளதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் பாஜக ஆட்சி அமைந்ததும் 2.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க உள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மேலும் கூறுகையில் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கண்டிப்பாக சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தெரிவித்தார். ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் மக்களவை சபாநாயகரும் கோட்டாவைச் சேர்ந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினருமான ஓம் பிர்லா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறுகையில், ஜனநாயக முறையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மாநிலத்திற்கான ஆட்சியை தேர்வு செய்வதற்கு இந்த தேர்தல் மூலம் பெரிய வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும், ராஜஸ்தான் மாநிலத்தின் முன்னேற்றம் வளர்ச்சிக்கான இலக்கை மனதில் வைத்து மக்கள் வாக்களிக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாகவும் இதற்கு மக்கள் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் என்றும் அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். ஜோத்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களால் தேர்ந்தெடுக்க அரசை கவிழ்ப்பது பாவச் செயல் என்று தெரிந்தும் அந்த செயலில் ஈடுபடுபவர்களுக்கு காங்கிரஸ் தக்க பதிலடி கொடுக்கும் என தெரிவித்தார். கேரள சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மசோதாக்களுக்கு கேரள ஆளுநர் எப்போது ஒப்புதல் வழங்குவார் என கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம், பஞ்சாப் ஆளுநருக்கு வழங்கப்பட்ட உத்தரவுகளை படித்து பார்த்து கேரள ஆளுநர் முடிவுகள் எடுக்க வேண்டுமென தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கேரள ஆளுநர் தரப்பு வருகிற 29ஆம் தேதி பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்த நிர்வாக ஒப்புதல் அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 20 கிராமங்களில் 5,746 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளுக்காக 19.24 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை மண்டலம் சுண்ணாம்பு கால்வாய் சாலையில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள பல்வகை விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விளையாட்டு வளாகம் அமைக்கும் பணிக்கு மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக அரசு குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்டதாக தமிழக முன்னாள் டிஜிபியும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நடராஜ் மீது திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்துக்களின் வாக்குகள் தனக்கு தேவையில்லை என முதலமைச்சர் கூறியதாக வாட்ஸ்அப்பில் பதிவிட்டதாக நடராஜ் மீது திருச்சி மத்திய மாவட்ட திமுக நிர்வாகி ஷீலா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய தபால் துறையில் குரூப் சி பிரிவின் கீழ் உள்ள 1899 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு தகுதியுள்ள நபர்கள் வருகிற டிசம்பர் 9ஆம் தேதிக்குள் இந்திய தபால் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அலங்கநல்லூரில் 66 ஏக்கர் பரப்பில் 10,000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ஜல்லிக்கட்டு அரங்கத்தை ஜனவரி முதல் வாரத்தில் திறக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை இந்த மைதானத்தில் நடத்திடும் வகையில் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடியின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிகாமணி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் இன்று சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை நகலை சென்னை சிறப்பு நீதிமன்றம் வழங்கியதுடன் வழக்கு விசாரணையை வருகிற டிசம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. உடல்நலக்குறைவால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் உடல்நிலை காரணம் காட்டி உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜியின் மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவருக்கு கடந்த 22ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு ஏற்பட்டுள்ள உடல்நல பாதிப்புகள் மற்றும் மூளை தொடர்பான பரிசோதனையில் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த சில நாட்களாக முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் படிப்படியாக அதிகரித்து இன்றைய நிலவரப்படி 136 அடியை எட்டியது. இதையடுத்து அடுத்து கேரளாவின் இடுக்கி மாவட்டத்திற்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் தமிழக நீர்வளத்துறை சார்பில் முதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2400 கனஅடியாக உள்ள நிலையில் தமிழகத்தின் பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைகை அணையில் இருந்து விவசாய தேவைக்காக 4000 கன அடியும் குடிநீர் தேவைக்காக 1899 கன அடியும் சேர்த்து 5899 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றை ஒட்டியுள்ள சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்றில் குளிக்கவோ கரைப்பகுதிகளுக்கு செல்லவோ வேண்டாம் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை மாதவரத்தில் இன்று ஆட்டோ ஒன்றில் ஏறிய 3 இளைஞர்களின் செயல்பாடுகளில் சந்தேகம் அடைந்த ஆட்டோ ஓட்டுநர் சுந்தர்ராஜ் என்பவர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததால் 2 கோடி ரூபாய் ஹவாலா பணம் சிக்கியது. அதைத் தொடர்ந்து ஆந்திராவைச் சேர்ந்த அந்த 3 இளைஞர்களையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஹவாலா பணம் பிடிபட உதவிய ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. தர்மபுரியில் வனப்பகுதியிலிருந்து 5 காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் புகுந்துள்ளன. அங்குள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்து வருகின்றன. இது பற்றிய தகவல் அறிந்ததும் வனத்துறையினர் விரைந்து சென்ற யானைகளை காட்டிற்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காட்டு யானைகளால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று கைசிக துவாதசி ஆஸ்தன விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பஞ்சமூர்த்திகளில் ஒருவரான உற்சவர் உக்ர சீனிவாசமூர்த்தி தனது உபநாச்சியார்களான ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பின்னர் கைசிக துவாதசி ஆசனம் நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் நிகழ்வு என்பதால் சாமி தரிசனத்துக்காக ஏராளமான பக்தர்கள் திரண்டிருந்தனர். விஜயவாடா ரயில் நிலையத்திற்கு உயர்தரத்திற்கான பிளாட்டினம் தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது. சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற பசுமை கட்டிட மாநாட்டில் இந்திய பசுமை கட்டிட கவுன்சில் இந்த தரச்சான்றை வழங்கியது. இதுகுறித்து விஜயவாடா கோட்ட ரயில்வே மேலாளர் நரேந்திர பாட்டீல் கூறுகையில், இது விஜயவாடா ரயில்வே கோட்டத்திற்கு கிடைத்த வரலாற்று பெருமைக்கான தருணம் என குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான என்கவுண்டரில் வீர மரணம் அடைந்த 5 ராணுவ வீரர்களுக்கு இன்று தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவர் கூறுகையில், இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய பயங்கரவாதிகள் அனைவரும் பாகிஸ்தான் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் எனவும், இதுவரை 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இப்பகுதிக்குள் பதுங்கியுள்ள 25 பயங்கரவாதிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சீனாவின் ஷென்சென்ஸ் நகரில் நடைபெற்று வரும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர ஜோடியான சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி ஜோடி இன்று இந்தோனேஷியாவின் டேனியல் மார்டின் லியோ ரோலி கர்னாண்டோ ஜோடியை எதிர்கொண்டது. இந்த ஆட்டத்தில் 21-15, 14-14, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை முதல் வருகிற 30 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. We'll be right back.